விஷயங்கள்ல எல்லாமே வந்து ஓகே சுமூகமாக முடிஞ்சிருச்சு இப்போ சிக்காகோவில் இருக்காங்க ஸோ என்ன நாங்கள் முடிவெடுத்தோம் அதெல்லாம் வந்து என்னென்னலாம் வந்து அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து வீடியோட அப்டேட்ஸ் ஓகே ஸோ அவங்க ஃபிளைட் மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டாங்க நாங்கள் இங்கே ஃபிளைட் வந்து டிக்கெட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பேச ஆரம்பிச்சோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்ஸ் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது எக்ஸ்சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆல்ரெடி டிக்கெட்டே ரொம்ப ப்ரைஸாக தான் நாங்கள் புக் பண்ணோம் அப்புறம் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க ஆமாம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து அப்புறம் வந்து அவங்க வந்து டிக்கெட்லேயே போட்டிருந்த வேற காமிச்சாங்க ஸோ டிக்கெட் நாங்கள் வந்து புக் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த ஆர்ஃபார்டோட ஆர்ஃபாரோட டிஃப்ரென்ஸையும் நம்ம பே பண்ணும் பிளஸ் பெனால்ட்டியும் நம்ம பே பண்ணும்னு அதிலேயே இருக்கு ஸோ அத நம்ம பே பண்ண சொல்லி சொன்னாங்க இல்லனா வந்து உங்களுக்கு இந்த ரீஃபண்டே கிடைக்காது அதாவது நாங்க பே பண்ண டூ டாலர்ஸ் வந்து ரீஃபண்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அந்த பெனால்டி பே பண்ணோம்

கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இரநூத்தி முப்பது டாலர் மாதிரி இருந்தது இன்னும் நல்ல விஷயம் அதில் என்ன வந்துன்னா ரெண்டு லக்கேஜ் ஏன்னால் இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க தி லோக்கல் ஃப்ளைட்டில் வந்து மேக்சிமம் ரெண்டு லக்கேஜ் தரமாட்டாங்க செக் இன் நீ காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நான் நிறைய ஏர்லைன்ஸ் செக் பண்ண எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அமெரிக்கன் ஏர்லைஸ் லக்கிலி வந்து ரெண்டு அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு த்ரீ கேஜி வந்து உங்களுக்கு இது கொடுக்குறோம் செக்இன் பேக் கொடுக்குறோன்னு சோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம நாலு பேக் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அதுக்கு தனியாக காசு கட்டினா இன்னும் நிறையா போகும் ஆல்ரெடி இந்த ஐட்டினரி படி அவங்க வந்து சிக்கோக்கோ வந்ததுக்கு அப்புறம் கனெக்டிங் பிளைட் இருந்துச்சு ஆனா ரெண்டாவது வாட்டி நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா சின்சினாட்டி அந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் வந்து எங்களால் கனெக்ட் பண்ண முடியாது அப்படி கனெக்ட் பண்ணனும்னா நீங்க ஒரு ஆளுக்கு வந்து சிக்ஸ் டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் சொன்னாங்க சோ நாங்க என்ன டிசைட் பண்ணோம் அது வேணா அதனாலதான் நாங்க சிக்கோக்கோ வரைக்கும் அவங்க வந்துட்டு நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பே பண்ணியாச்சு நம்ம சிக்கோக்கோ போய் கூட்டிட்டு வந்துடலாம் யோசிச்சோம் ஆனா அதுக்கப்புறம் இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க வேணா சேஃப்டி இல்ல ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா பிரேம் இங்க ஏதாவது சரி வரும் சோ அதனால வந்து போக வேணாம் முடி பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து நைட் ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிச்சோம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் செக் பண்ணோம் லக்கிலி அந்த ஒரு ஃபிளைட் இருந்தது ஆமா

അങ്ങനെ എന്റെ വീട്ടു വരണു ஸோ இது ஒரு ஒரு பெரிய ஒரு இதுதான் தான் ஸோ இப்போ எங்கே இருக்காங்கன்னா வந்து சிக்காகோவில் இருக்காங்க ஸோ நேற்று நடந்த பிறகு என்ன நினச்சுன்னா அவங்க வந்து ரூம் போன பிறகு மார்னிங்கே வந்து பக்கத்தில் உள்ள ஒரு டெஸ்ட் சென்டரில் கொடுத்துருக்காங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்கு ஸோ அது வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் எப்போது மாதிரி தரேன்னு சொல்லிட்டு ஆனால் மூணு மணி நேரத்தில் தரல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து கான்ஃபிடண்டே கிடையாது ஏன்னா வந்து சென்னையில் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு டெஸ்ட் எடுக்கும் வந்து நிறைய பேருக்கு அன்னைக்கு கேசஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் தேங்க்ஃபுல்லி எங்கள் வந்து அப்பா வந்து ஏர்போர்ட் இங்கன்னு சுத்திட்டு இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் வராமலே திரும்ப வந்து அந்த டிக்கெட்டே நாங்க திரும்ப அடுத்த நாளுக்கு போட்டு இருந்தது வந்து கொஞ்சம் ரொம்பவே பயமா தான் இருந்தது பட் ஆனா நாங்க ஏதோ மேனேஜ் பண்ணிப்போம் எல்லாமே வந்து பாசிட்டிவா விஷயத்துனால தான் போட்டோம் ஆமாம் ஸோ என்னாச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் ஆர்டிபிசர் டெஸ்ட்டு மூணு மணி நேரத்தில் வரல ஸோ என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த தடவை என்ன சொல்லிட்டோன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு டெஸ்ட்டு உங்கள் கையில் எல்லாம் வெயிட் பண்ணாங்க அவங்கள்ட்ட இமெயில் அட்ரஸோ இல்லை உங்கள் ஃபோனு வாட்ஸ்அப் நம்பர் ஏதோ கொடுத்துட்டு அவங்கள உங்களை மெயில் பண்ண சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல பிரிண்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னாச்சு ஸோ அந்த மாதிரியே அவங்க வந்து அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு நெகட்டிவ் வந்துருச்சு அப்பாக்கும் மாமாக்கும் ஸோ வந்து அத்தைக்குமே ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குது ஸோ மாமாக்கும் நெகட்டிவ் இருக்கிறதுனால அங்கே போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவங்க வந்து இந்த தடவை போர்டிங்கு வந்து ரொம்ப வேகமாகவே போயிட்டாங்க ரொம்ப ஏர்லியாகவே போயிட்டாங்க அங்க உள்ள அதே பெண்கள் வந்து இருக்காங்க என்ன என்னங்க அங்கிள் இந்த தடவை கிடைச்சிருச்சா இன்னைக்கு மாத்தி போட்டிங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க ஏன்னா வந்து மொத நாள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க நிறைய கவுண்டர்லாம் போய் பேசி எனக்கு பேக்லாம் கூட வேணாம் நாங்கள் வந்து பார்சல்ல போட்டுருக்கோம் என் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க எங்க ரெண்டு பேரும் மட்டும் அலோவ் பண்ணுங்க ஆக்சுவலாக அவங்க அலோவ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒன்றரை மணி நேரம் டைம் இருந்தது ரெண்டு பேரும் மட்டும் அலோவ் பண்ணுறதுனால எனக்கே தெரிஞ்சு அரை மணி நேரத்துலலாம் நிறைய பேர் அலோவ் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஏர் இந்த ஃப்ளைட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேசஞ்சர் வராங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுல நான் கண்ணாலே பாத்துருக்கேன் பிளைட்லயே வந்து இது மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா இந்த தடவை வந்து ஒன்றரை மணி நேரம் அட்லீஸ்ட் வந்து எயிட் நெக்ஸ்ட் சொன்ன எட்டு இருபத்தஞ்சு அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் போர்டிங் க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் இருக்காங்க தவிர கேட்டு க்ளோஸ் பண்ணும் கேட்டு க்ளோஸ் பண்றதா பெரிய விஷயம் கேட்டு க்ளோஸ் பண்ணால் எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க பாரு அதுக்கப்புறம் உள்ள முடியாதுன்னா நம்மளால் புரிஞ்சுக்க உள்ள கொள்ள முடியுது ஆனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி வந்திருக்காங்க எதுக்காக யார் இந்தியா அப்படி பண்ணாங்கன்னு அவங்கள்ட்டேருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை நேற்று வந்து நிறைய கெஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து எப்படியா விடுங்கன்னு ஒவ்வொரு ஆஃபீஸர் நீங்கள் வந்து வேறு யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி கொடுங்க அங்கே பேசுகிறேன் இங்கே பேசுகிறேன்னு ரொம்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இவ்வளோ பதட்டம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு டென்ஷனு எல்லாத்துக்கும் மேல ஐயோ போய் ஆகணுமே எல்லாமே ரெடியாக இருக்கும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்களேங்கிற டென்ஷனு ஏர் இந்தியா இப்படி நடந்துப்பாங்கன்னு எதிரே பார்க்கல இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபிளைட் கூட சேம் அதே டைமிங் தான் எயிட் தேர்ட்டி தான் ஆனா இவங்க வந்து அவ்வளோ ஏர்லியா போய் கூட அவங்க உள்ள அலோ பண்ணது பாத்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் தான் அலோ பண்ணிருக்காங்க ஆமா அதாவது ஃபிளைட் உள்ள அலோ பண்ண பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அலோ பண்ணிருக்காங்க செவன் ஓ கிளாக்ல இருந்து அவங்க வந்து செவன் பிப்டின்ல இருந்து கேட்ல தான் நான் வெயிட் பண்றோம் நேற்று இன்னும் தான் போர்டிங்ல வந்தோம் அட்லீஸ்ட் வந்து சென்னை வந்து பெரிய பெரியார் போட்டுலாம் எல்லாரையும் ரொம்ப நீ போர்டிங்லாம் முடித்து முடிச்சு செக்கெல்லாம் முடிச்சு வந்துட்டா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து நிமிஷத்துக்குள்ளே நீ கேட்டுக்கு வந்துடலாம் இல்லையா ஸோ இவ்வளோதான் நடக்க போகுது ஸோ நேற்று அவங்களை அலோவ் பண்ணியிருக்கிறதுனா எல்லா சாத்தியக்கூறுகள் இருந்தும் எதற்காக அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டா நீங்கள் மாற்றி போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வந்து இது வரைக்குமே எனக்கு தெரியல ஸோ அவங்க சிக்கோக்கு வந்துட்டு காலையில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க காலே பண்ணல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அங்கே சிக்கோக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி ஆமாம் எங்களுக்கு வர பயம் ஏன்னா இமிகிரேஷன் முடிக்கல நான் வர டைம் பார்த்துட்டே இருக்கேன் நீ காலம்பத்தில் காலங்காலத்தில் எனக்கு ஹாஸ்பிட்டலில் நான் உள்ளே இருந்தேன் அப்போ வந்து ஆமாம் பயங்கரமாக எனக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆச்சு ஏன்னா என்ன கால் பண்ணிருக்கணுமே இப்போ வந்து சிக்காகோ நாங்கள் இடத்துக்கு ஒரு மணி நேரம் வித்தியாசம் அதாவது சிக்காகோல வந்து ஏழுனா இங்கே எட்டரை ஓகேங்களா நாங்கள் ஈஸ்டர்ன் டைம்ஸ் ஒன்று இருக்கோம் அது சென்ட்ரல் டைம்ஸ் ஒன்று செக் இருக்கேன் என்ன இன்னும் கால் பண்ணல என்னன்னு பண்ணிருக்கணுமே இமிகிரேஷனில் மாட்டிட்டாங்களா அப்புறம் இன்னும் நம்பிக்கை இருந்துச்சு சப்போஸ் இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர் உடனே கால் பண்ணியிருப்பாங்க நான் என்னோட காண்டக்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு நெட்டு கனெக்ட் பண்ண தெரியாம நமக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் தானே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நான் ரொம்ப பயந்த விஷயமே போன வாட்டி எக்ஸ்டென்ஷன் போட்டு அவங்க ஸ்டே பண்ணதுனால ஏதாவது கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் நான் ரொம்ப பயந்தேன் பட் ஆனா அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து எதுவுமே கேட்கலாமா சோ அது சொன்ன மாதிரி இமிகிரேஷன் வந்து ரொம்ப சுலபமா முடிஞ்சதுன்னு சொன்னாங்க ஆனா வந்து என்ன கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் நாங்க கேட்டுக்கல சரி வந்து பேசிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ஏன்னா அவங்க பயங்கரமா டயர்டா இருந்திருப்பாங்க ஆமா டயர்டா இருந்திருப்பாங்க சோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா இது கேட்டேன் அந்த நீங்க இது கஸ்டம் கிராஸ் பண்ணும்போது பேக் செக் பண்ணாங்களா ஏதாவது கேட்டாங்களா அங்க ஏதாவது தடங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டேன் அதுவும் இல்ல அவங்க கொடுத்த அந்த ஃபார்ம் வந்து நான் நீ சொன்ன மாதிரி நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு வந்து பேகேஜ் வந்து நாங்கள் அமெரிக்கன் செக் இன் பண்ணிட்டு ஏன்னா வந்து இது தனி டிக்கெட்லேயே அந்த ஐடினரி காமிச்சு அங்கே போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேக் கொடுத்து செக் இன் பண்ணிட்டு நான் வந்து வீல் சேர் ஆப்ஷன் போட்டேன் அதான் தயவு செஞ்சு பெரியவங்களாம் வராங்க வீல் சேர் ஆப்ஷன் போட்டுருங்க அவங்க ரொம்ப வீல் சேர் ஆப்ஷன் ரொம்ப உபயோகமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ சிக்காகோல வந்து எங்களுக்கு வீல் சேர் ஆப்ஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு போல அவங்களுக்கு ஆனா வந்து டெல்லியில என்ன கேட்டாங்கன்னா வந்து பே பண்ண சொல்லி கேட்டாங்களாமா வீல் சேர் ஆப்ஷன் ஆமா இத்தனையும் அது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஆல்ரெடி நம்ம ஆடும் தான் அதனாலதான் சிக்காகோல கிடைச்சிருக்கு அதே ஐட்டம் போது டெல்லிலயும் நமக்கு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இல்ல எனக்கு உங்களுக்கு வந்து டெல்லியில வந்து உங்களுக்கு வீல் சேர் ஆப்ஷன் கிடையாது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு வந்து டெல்லியில அவங்க வந்து நம்ம ஊர் சிம் தானே யூஸ் பண்ணுறாங்க அங்கே கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஏன் வீல் சேர் ஆப்ஷன் போடலன்னு ஒரே பார்த்து மாதிரி போட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற வீல் சேர் ஆப்ஷன் இருக்குது ஆனாலும் அதெல்லாம் கேட்காம அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து அதாவது அந்த சேர் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு முந்நூறுவா வாங்கிக்கிட்டு ஏன்னா உங்களுக்கு வீல் சேர் ஆப்ஷன் இல்லை அட்லீஸ்ட் காசுக்காக அதை பண்ணாங்களா இல்லை வந்து ஏதோ மிஸ்ட் டெக்னிக்கல் யாராலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுருக்காங்க அங்க வந்து அது வந்து ஒரு ஆளுக்கு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அத்தைக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணாங்களா மாமாவுக்கு ப்ரொவைட் பண்ணல இல்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் வந்து சேர் ஆப்ஷன் கொடுக்க காசுக்கே ஒரு ஆளு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து அடுத்து தள்ளி போறதுக்கு வந்து ஆள் இல்லையா ஆள் இல்ல சோ ஆனா சிக்கா கூட நல்லா இருந்தாங்க அதாவது கேட் வரைக்கும் வந்து விட்டுட்டு போயி விட்டாங்க அப்படின்னாங்க சோ ஈவன் அவங்க வந்து வைஃபை இல்லாம ஆன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்களா ஆமா அதன் தான் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்ல எங்களுக்கு காண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்றேனாங்க ஒரு விஷயம் சொன்ன அதாவது வந்து சென்னையிலே போகும்போதே வந்து கரன்சி எல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சுங்க டாலரா கொஞ்சம் மாத்தி வச்சுங்க அதுலயும் ஒரு காமெடி நடந்துச்சு அது மாமா வந்து சொல்றேன் அப்படின்னு ஏதோ காமெடி நடந்திருக்கு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சோ ஃபுட் இல்லாம கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம் ஆனா ஃபுட்டும் கொஞ்சம் சரியில்ல அதெல்லாம் வந்து பா நான் வந்து சொல்றேன் நாங்க சரி நான் விட்டாச்சு சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இங்கே நாங்க வாங்கிக்கிறோம் கேபிடேரியால வந்து இங்க பீசா பீஸா ஏதாவது வெஜ்லயே நாங்க வாங்கிக்கிறோம் உங்கள்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு இருக்காங்க சோ இப்போ வந்து சிக்காகோல வெயிட் பண்றாங்க சோ நல்ல வேலை ஒரு கடவுள் அருளால் தான் சொல்லணும் அட்லீஸ்ட் வந்து நேற்று நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு விஷயமா இருக்கு நான் இப்ப போய் சின்சனாட்டி போய் அழைச்சிட்டு வரணும் நீங்க உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும்னு பிளான் பண்றீங்கன்னா சோ நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணவே கூடாதுன்ற விஷயம் என்னன்னா வந்து டூ வீக்ஸ் ஆர் த்ரீ வீக்ஸ் பிஃபோர் நீங்க வந்து ஏர் இந்தியாவில் பிளான் பண்ணணுன்ற யோசிக்கும் போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பிஃபோராகவே யோசிச்சு நீங்கள் ஏர் இந்தியாவோட சைட்லேயே போய் புக் பண்ணிவிடுங்க ஏன்னா ட்ராவல்ஸ் மூலிமா போனீங்கன்னா ஒன் வீக் மட்டுமே ரவுண்ட் ட்ரிப் இல்ல நான் சொல்றது ஒன் வீக் மட்டுமே பர் பர்சனுக்கு தௌசண்ட் டூ பிப்டி டாலர்ஸ் மேல சார்ஜ் பண்றாங்க சோ வந்து அது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் அண்ட் கோவிட் டெஸ்ட்லாம் இருக்கும்போது இருக்கும் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல சீக்கிரமா குடுக்குறாங்களோ அதை முன்னாடியே செக் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் முன்னாடி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் பிளைட் உங்களுக்கு நாளைக்கு சப்போஸ் இருக்குன்னா நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் இருக்கும்போது போது நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்காது அந்த டைம்ல ஒரு நம்ம வந்து டென்ஷன் இல்லாம இருக்கலாம் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு சில நேரத்துல வந்து கம்மியான டெ இப்போ நாங்கள் எடுத்துட்டுனா ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபான்னு சொன்னாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை எடுக்கும்போது ரெண்டு பேருக்கு மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு மட்டும் எடுத்தாங்க ஏன்னா இன்கம் ப்ளீஸ் வந்துச்சு அது ஒரு மூவாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ஒரு மூவாயிரம் ரூபா எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு அதனால திரு மூவாயிரம் ரூபான்னு இப்போ ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கோவிட் டெஸ்ட்டு ஆனால் நிறைய இடத்துல சொன்னாங்க ஐநூறு ஆயிரத்துக்குலாம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு டெஸ்ட் எடுத்துக்கிறதும் நல்லது இது ஒரு சேஃபர் சைடுக்காக நீங்கள் ரெண்டு இடத்துல வந்து டெஸ்ட் எடுத்து வைக்கிறது அதுவும் இப்போ வந்து நாங்கள் நாங்கள் ஃப்ளைட்டு அந்த அப்பாக்காக நாங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணும் போது அவ்வளவு பேர் இருந்தாங்களா வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு டிராவல் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம் சோ அதை ப்ரீ பிளான் தான் நீங்க முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க சென்னை மாதிரி ஒரு சிட்டிலாம் நம்ம சீக்கிரமாவே கொடுத்துடுறாங்க சோ நீங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி எடுத்து வச்சிருந்தாலே அந்த கோவிட் டெஸ்ட் வந்து வேலிடா தான் இருக்கும் செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு சோ நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஆமா கண்டிப்பா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கேக்குறாங்க அவங்க தான் கண்டிப்பா எதுவுமே கேட்கறது இல்லையா வேக்சின் போட்டீங்களா இல்ல அதெல்லாம் கேட்கறது இல்லையா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்றாங்க அப்படிங்கிறாங்க இந்தியாவில செக் பண்றாங்க அமெரிக்கால செக் பண்ணலாம் பட் அதெல்லாம் பத்தி ஒரு கிடையாது நீங்க முக்கியமான எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்க கிளம்புற நேரத்துல இருந்து

ஆனால் சிட்டி வந்து சின்சினாட்டி வந்து ஓகாயில் தான் இருக்குது ஆனால் இந்த ஏர்போர்ட் இருக்கிறது கெண்டக்கி பக்கத்து மாகாணத்தில் இருக்குது ஆனால் பக்கத்து பக்கத்தில் தான் ரொம்ப ஒரு பார்டரில் இருக்குது அதனால் தான் அது வந்து சின்சினாட்டி ஏர்போர்ட் அப்படிங்கிறாங்க ஆர்த்தி ஸோ ஓகே அங்கே தான் போன இது வரைக்கும் நான் அந்த ஏர்போர்ட் போனதில்லை ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே போனால் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் சரியான விஷயங்கள்லாம் போகணும்ல ஸோ அதனால் வந்து ஆர்ட் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது பஃபர் டைம்லாம் வச்சுட்டு தான் வந்து கிளம்பணும் ஏன்னா வந்து அட்லீஸ்ட் அவங்கள வந்து ரொம்ப நேரம் ஏற்கனவே ரொம்ப ஸ்டே பண்ணிட்டு வராங்க இங்கேயுமே வந்து ரொம்ப காக்க வச்சிடக்கூடாது சோ எல்லாருக்குமே கஷ்டம் ஆனும் போது யாரோ ஒருத்தவங்க அவங்க லைஃப்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு பண்ண விஷயம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அங்க அழைஞ்சு இங்க அலைஞ்சு அந்த ரெண்டு நாளுமே எங்க அம்மாவும் அப்பாவும் ஃப்ளைட்ல ஏத்தி விடுற வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க என்னோட தான் நான் வந்து பெரிய பெரிய சொல்லணும் ஆமா அவங்க பெரிய அலைச்சல் தான் மாமாக்கும் சரி உங்க மாமா சரி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு ரெண்டு நாளா வந்து இவங்களோட வந்து டிராவல் பண்ணி ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து எங்க அப்பா அம்மாவை வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டு இவங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அது ஏர்போர்ட் கொடுத்தாங்க நீங்க போயிடுங்க நாங்க போய் அந்த டெஸ்ட் ரிசல்ட்ட வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி நிறைய அலைச்சல் உங்களுக்கு இருந்துச்சு அந்த ரெண்டு நாளுமே ஆமாம் மிக்க நன்றி அது வந்து மறக்க முடியாத ஒரு ஹெல்ப் ஏன்னா வந்து நாங்களே எல்லாருமே டென்ஷன்ல இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட்டா இருக்கும் போது போது நமக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து பொறுமையா இருங்க நீங்க ஆகாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லும்போது அதுவே ஒரு பெரிய பலமா இருக்கும் இல்லையா நமக்கு நான் வந்து டென்ஷன் ஆகிட்டேன் என்ன தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஆமா இங்க ஆர்த்தி ரொம்ப நான் சொன்னேன் சரி முதல்ல பொறுமையாரு சிக்காகோ வரைக்கும் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ஒரு ஒன்ஸ் அவங்க வந்து இதுக்குள்ள யூஎஸ்குள்ள என்டர் ஆயிட்டா அது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வருது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஸோ அந்த ஒரு இதுதான் ரொம்ப முக்கியம் ஆச்சு சிக்காகோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப டென்ஷன்லாம் குறைச்சிட்டு கோவிட் டெஸ்ட்லாம் கொஞ்சம் பயமா இருந்துருது ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் வந்து நிம்மதியா இருக்கும் ஸோ ஆர்த்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவங்க அம்மா அப்பாவை வந்து பாக்கிறதுக்கு ஆமா ஸோ நாங்கள் சீக்கிரம் புக் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து சப்போஸ் லாக்டவுன் போயிடுவாங்களோ அப்படின்னு வந்து நிறைய நியூஸ் வந்துச்சு எலெக்ஷன்க்காக தான்ப்பா வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் லாக் டவுன் பீடுவாங்க அப்படின்னு ஸோ அதனால தான் வந்து நான் ரொம்பவும் என்னால் வந்து போட முடியல சரி மறுநாளே எடுத்துருவோம் ஏன்னா வந்து நான் ரொம்ப தள்ளி போடலாம் திரும்ப ரெண்டு பேருக்கு டெஸ்ட் எடுக்கணும் அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஆளுக்கு அது வந்து டெஸ்ட் இருக்கு அதனால் தான் மறுநாளே போட்டேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இங்கே கிழமை நேரம் ரெண்டரை மணி நேரம் ட்ராவலே இருக்குது ஸோ நான் போய் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து